அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்க பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கான மாணவர்களை கஷ்டப்படுத்தணுமா துன்புறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்ககிட்ட கேட்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னாலே இங்க தென்காசி மாவட்டத்தில் பைபால்ஸ் பக்கத்தில் இருக்க செய்யது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தென்காசி மாவட்டத்தில் இருக்க 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து மாணவர்களை யோகா பயிற்சி என்ற போர்வையில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை அழைச்சிட்டு வந்து பல மணி நேரம் அவர்களுக்காக வெளியிலே காக்க வச்சிருக்காங்க. அந்த மாணவர்களை ஹாப்பி பர்த்டே உதயண்ணான்னு சொல்ல ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் 450 to 500 ரூபாய் வசூலித்து வெறும் 50 ரூபாய்க்கு ஒரு ஷீல்டை, அதில் திமுக நிர்வாகிகள் திமுக மாவட்ட செயலாளரோட ஃபோட்டோ, இங்கே இருக்கிற அன்பகம் கலை அவர்களோட ஃபோட்டோ, மற்ற திமுக நிர்வாகிகள் அத்தனை பேரோட ஃபோட்டோ அதில் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அதை ஷீல்டாக கொடுத்துருக்குறாங்க. அரசு பள்ளியில் இருக்க மாணவர்களையும் இவங்க அழைச்சிட்டு வந்ததா, பக்கத்தில் பண்பள்ளியில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தூத்துப்பள்ளி இது போன்ற பள்ளிகளிலிருந்தும் அரசு பள்ளிகளில் இருந்த மாணவர்களையும் அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை பல மணி நேரம் நிற்க வச்சு துன்புறுத்திருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் அரசியல் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற நம்ம எல்லாருமே ஒரு பொதுவான கருத்து. மகாவிஷ்ணு பிரச்சனைக்காக அத்தனை கோர்க்கொடிக்கிய இந்த அரசாங்கம் இப்படி பள்ளி மாணவர்கள்ட்ட போய் அரசியலை புகுத்தி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத துணை முதல்வர்களே நீங்கள் சொல்லி ஆகணும். உங்களோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக இஞ்சி குழந்தைங்களை நீங்கள் துன்புறுத்தணுமா, இது நியாயமா அப்படிங்கிறத சொல்லணும். தொடர்ந்து நம்ம கவனிக்கணும். இங்கே இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, ராசிபுரத்தில் பள்ளி மாணவிகளுக்காக வச்சிருந்த நாப்கினை, அரசாங்கம் கொடுக்குற நாப்கினை, சானிட்டரி நாப்கினை விற்றுருக்காங்க. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் கையில் கம்பு எல்லாம் எடுத்துட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதை போய் கேட்கறதுக்கு இங்கே துப்பு இல்லை. இங்கே கஞ்சா பழக்க வழக்கம், கூல் லிப் போன்ற விஷயங்கள் பள்ளிகளுக்கு அறியல ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிறது பல பத்திரிகை செய்திகளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் பட்டப்பகலில் ஆசிரியை போய் குத்தி கொல்லப்படுகிறார். இந்த மாதிரி துன்புறுத்தல்களும் கொடுமைகளும் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரோட ஃப்ரெண்டுக்கு, அவரோட பாஸுக்கு பிறந்த நாளுக்கு பாடல் வெளியிடுறதுலையும் பிறந்த நாள் விழா நடத்துறதுலையும் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். இந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்கு இங்கே இல்லை. எவ்வளோ நாள் இந்த கொடுமைகள் நடக்க போகுது, இதுக்கு முதல்வர் என்ன பதில் சொல்லப் போகிறார், துணை முதல்வர் என்ன பதில் சொல்லப் போகிறார் அப்படிங்கிறத கோரிக்கையாகவும் கேள்வியாகவுமே இந்த நேரத்தில் வைக்கிறோம். இங்கே உங்களுக்கு தெரியும், சென்னையில் மழை பார்த்து Thank you.